ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரி அதுல கண்டினியூஷன் என்னதுன்னு பாருங்க சிமெட்ரி சிமெட்ரியில ஸ்கொயர் ஸ்கொயர் வந்து 1 2 3 4 ஸ்கொயர் வந்து 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இந்த சைடு வந்து 1 வரும் 2 3 4 4 லைன் ஆஃப் சிமெட்ரி ஸ்கொயர் ஆல் சைடு ஈக்குவலா இருக்கும் இல்லையா நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் வந்து பாருங்க One, two. Rectangle எப்படினா, two side of, two line of symmetry. இது எப்படி நம்ம check பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ square. இது square. Square இப்படி நம்ம fold பண்றோம். அப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு gap வராது. இப்படி மடிச்சாலும் திரும்பவும் பாருங்க ஆங் டயகனல் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே பேப்பர்ஸே வராது எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அது செமெட்ரி கிடையாது கரெக்டாக கேப் இல்லாமல் உங்களுக்கு வரணும் ஃபோர் லைன் ஆஃப் செமெட்ரி ஸ்கொயர் நெக்ஸ்ட் பாருங்க ரெக்டாங்கிள் இப்படி இருக்கும் கரெக்டாக எட்ஜில் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இருக்காது ஃபோல்ட் பண்ணோம்னா அதே போல் இப்படி இருக்கும் ஆனால் டயகனல்ஸை காட்ட முடியாது அது ஈக்குவலாக வராது உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதனால் இது டூ லைன் ஆஃப் செமெட்ரி இது ஃபோர் லைன் ஆஃப் செமெட்ரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இங்கே பாருங்கள் இந்த கார்னர் வந்து ஒன் டூ த்ரீ த்ரீ லைன் ஆஃப் செமெட்ரி ஒன் டூ த்ரீ த்ரீ லைன் ஆஃப் செமெட்ரி அது எப்படி நம்ம செக் பண்ணலாம் பாருங்கள் இந்த இதில் இருந்து இங்கே பாருங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சைட் ஈக்குவலாக இருக்கும் ஹெக்ஸகன் ஹெக்ஸகன் பாருங்க இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் லைன் ஆஃப் செமெட்ரி இதுவும் அப்படி தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணால் கரெக்டாக கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இருக்காது கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் சமமாக இருக்கும் சிக்ஸ் சைடும் உங்களுக்கு சமமாக இருக்கும் சமமாக இருக்கும் இந்த எல்லா சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா வரக்கூடாது அதுதான் சிமெட்ரி அதாவது ஃப்ளிப் பண்ணும்போது ஒரு இதை பாதியாக பிரிக்கும் போது சமமாக இருக்கணும் இப்போது எக்ஸசைஸ் பார்க்கலாம் எக்ஸசைஸில் இங்கே பாருங்கள் இங்கே ஆப்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்பிளை பாதியாக கட் பண்ணியிருக்காங்க இப்போது இது சிமெட்ரி அதே போல் இதுவும் பாருங்கள் பாதியாக கட் பண்ணியிருக்காங்க இதுவும் சிமெட்ரி பட்டர்ஃப்ளை அதாவது இந்த சைடு என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கணும் கொஞ்சம் கூட மாறாமல் இங்கே பாருங்க ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் லைன் ஆஃப் செமெட்ரி வி கேன் டிவைட் ஏ ஸ்கொயர் இன் ஏ வேஸ் செமெட்ரிக்கலி அதாவது டூ லைன் ஆஃப் செமெட்ரி வந்து ரெக்டாங்கிள் வி கேன் டிவைட் ஏ ரெக்டாங்கிள் இன் டூ வேஸ் செமெட்ரிக்கலி நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் டூ செமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் தட் யூ நோ உனக்கு தெரிஞ்ச செமெட்ரிக்கு வந்து இதில் ட்ரா பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க
நெக்ஸ்ட் பாருங்க, டிக் த பிக்சர் விச் எக்ஸிபிட் செமெட்ரி. அப்படின்னா இப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பாதியாக நீங்கள் பிரிக்கும் போது உங்களுக்கு இதில் கரெக்டாக பாருங்க வருது, இது செமெட்ரிக்கு. இது வராது, ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே வால் பகுதி இருக்கு, இங்கே தலைப்பகுதி இருக்கு, இது சமமாக இல்லை, இது நாட், இதுவும் இல்லை. இங்கே பாருங்க, இந்த இதுவும் இல்லை, இந்த பிக்சரும் இல்லை, இந்த வேல் பிக்சர் இல்லை, எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான், இந்த ஹவுஸ் மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு, கம்ப்ளீட் த அதர் ஆஃப் டு மேக் த கிவன் ஃபிகர் சிமெட்ரிக். அப்படின்னா இந்த பிக்சர் பாதி இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நெக்ஸ்ட்டு ஆஃப் வந்து நம்ம வரையணும். அதே போல் இங்கே ஆஃப் வரைஞ்சிருக்காங்க, நெக்ஸ்ட் ஆஃபை நம்ம வரையணும். அதே போல் இது செமெட்ரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரா த லைன்ஸ் ஆஃப் செமெட்ரிக் ஃபார் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் அண்ட் ரைட் த நம்பர்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் செமெட்ரி. அதாவது இந்த செமெட்ரி வந்து ஸ்கொயர் வந்து ஃபோர் லைன் ஆஃப் செமெட்ரி, ஸ்கொயர் வந்து ஃபோர் லைன் ஆஃப் செமெட்ரி. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் இது ஃபோர் லைன் ஆஃப் செமெட்ரி. அதே போல் இது டூ லைன் ஆஃப் செமெட்ரி, இது த்ரீ லைன் ஆஃப் செமெட்ரி ட்ரையாங்கிள். இதெல்லாம் எக்ஸசைஸு, நோட்டில் ட்ரா பண்ணி ஹோம் ஒர்க்கில் நீங்கள் எழுதி எனக்கு கண்டிப்பாக மேமுக்கு அனுப்பணும். இது ஒன் லைன் தான் வரும், இப்படி தான் பிரிக்க முடியும். இது ஒன், இது பிக்சரில் இருக்கிறதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. இது ஃபோர் லைன், டூ, த்ரீ, ஒன், இது பிக்சரில் இருக்கிறதால நம்மளால் இதை டிவைட் பண்ண முடியாது. அதே போல் ட்ரீயும் அப்படி தான், இது ஃபோர் வரும். இந்த ப்ளஸ் பாருங்கள், இப்படி ஒன்று வரும், இப்படி வரும், இது சமமாக வரும். அப்போது ஃபோர் லைன். எக்ஸகண்ட் சிக்ஸு, பாருங்க, ரோம்பஸ் டூ. இந்த பனல் பனல் வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, அப்போது அது ஜீரோ. இந்த எக்ஸசைஸை ட்ரா பண்ணி அதை செமெட்ரிக்கல் ஹவு மெனி செமெட்ரிக்கல் அப்படிங்கிறத எழுதி, லைன் ஆஃப் செமெட்ரி அப்படிங்கிறத எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும். ஹோம் ஒர்க் இதுதான் உங்களுக்கு. திஸ் மந்த் லாஸ்ட் வீக் உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட்டு வருது, கண்டிப்பாக ஹோம்ஒர்க்கை வந்து நீங்கள் எழுதி அனுப்பணும், வெரி 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 மஸ்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.